ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போது சுவையான ஈரல் குழம்பு. ஸ்கிப்பை நம்ம ஃபுல்லாக பாருங்கள். ஒரு வானல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். சோம்பு, பட்டை லவங்கம் சேர்த்துக்கிறேங்க தாளிப்புக்கு. பெரிய சைஸ் வெங்காயம் 2 சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அந்த கிளாஸி ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இதில் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு தக்காளிங்க, பெரிய சைஸ் தக்காளி, அது சேர்த்துக்கலாம். நிறைய தக்காளி சேர்க்க தேவையில்லை, ஈரலுக்கு நல்லா இருக்காது டேஸ்ட்டு, அந்த புளிப்புத்தன்மை வந்துடும். அதனால் தக்காளி கம்மியாக சேர்த்தா கூட பிரச்சனை கிடையாது. தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நான் வந்து ஏற்கனவே ஈரல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோ வந்து எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி. அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே தண்ணி விட்டு பார்த்தீங்க இல்லையா, ஈரலுக்கு நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்கவே தேவையில்லை. அதுலேருந்து வர தண்ணியே போதும் நம்மளுக்கு. வேணும் அப்படின்றவங்க சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மஞ்சத்தூள் சேர்த்துப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட நல்லது தான் நான்வெஜ் பொறுத்த வரைக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதேமாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன் நான். இது நல்லா கிளறி விட்டுடலாம். நான் வேறு எந்த தண்ணியும் சேர்க்கலைங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் தண்ணி, அந்த ஈரல் தண்ணியே நிறைய இருக்குது. அது நல்லா சுண்டி வரட்டும். மிளகு, சீரகம், பெருசீரகம் இந்த மூணுத்தையும் நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. அது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கடைசியாக. இது ஃபஸ்ட்டே சேர்க்க தேவையில்லை, கடைசியாக நம்ம இறக்க வைத்ததுக்கு முன்னே 1-2 நிமிஷத்துக்கு முன்னே சேர்த்தா போதும். கடைசியாக மல்லி இலை தூவி ஃபினிஷ் பண்ணியாச்சு. சுவையான ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.